பழைய இரும்பு பொருளுக்கு பாத்திரம் நான் போட்ட பொருள் எல்லாம் அஞ்சு கிலோ இருந்துச்சு ஆமாம்மா என்ன பாத்திரம் வாங்குறீங்க எங்க அவ்வளவும் குடம் தான் பாத்திரம் உன்னையும் காணுமே எங்க குடங்காரன் பேய்தானோ இந்த அங்க நிக்கார ஏ மீனா நான் ஒரு இட்லி சட்டி எடுக்கலாம்னு பார்த்தேன் ஏ மீனா கேக்குதா இல்ல அந்த செவடிக்கு ஆ என்னக்கு ஆ சொல்லுங்க அந்த குடங்காரரா இங்க வர சொல்லி இல்ல நான் அங்க நிக்க சொல்லி நான் இந்த வீட்ல பழைய பொருள் கடக்கنا எடுத்துக்கிட்டு வரேன் ஏமா நானே அங்க வர இருங்க

நான் பொருள் எடுக்க போலமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சா அதனால போவே இல்ல பொருள் எடுக்க இது வீட்டுல நின்ன பொருள் தான் இந்த தடவை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு வியாபாரத்துக்கு போல என்னன்னு ஓட்ட அந்த சரி போவோம் அப்படின்ட்டு வந்தேன் அடுத்த முறை வரும்போது நான் அலுமினிய பாத்திரம் எல்லாம் கொண்டு வருவேமா அப்போ இட்லி சட்டியும் உங்களுக்கு கொண்டு வரேன் இந்த முறை காசா கொடுத்துருவீங்களா ஆமா குடம் ஏதாவது ஒண்ணு பாருங்க நல்ல குடமா இருக்கு நல்லா உழைக்கும் தான் இருக்கு தண்ணி வர மாட்டேங்குது வேற குடத்தை மட்டும் வாங்கி போட்டு என்னத்துக்கு சொல்லுங்க எனக்கு காசாவே கொடுத்துருங்கண்ணே ம் சரிம்மா இரு தாமா அஞ்சு கிலோக்கு நூத்தி இருபது ரூபா என்னண்ணே நூத்தி இருபது தான் தாரிய எப்படி ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரூபா வரும்னு பார்த்தேன் ஏமா நீங்க போட்ட பொருள் இல்ல பாதி கழிவுதாமா நான் பிரிச்சு எடுக்கும் போது அந்த கருப்பு எல்லாம் தூக்கி தூர தான் போடணும் அது வந்து இடைக்கு போவே போவாது நான் எனக்கு அது நட்டம் அஞ்சு கிலோன்னு சொன்னதான் வேற அஞ்சு கிலோக்கு நான் வேற காசு குறைச்சி தரப்படாதுன்னு கூட கூட இருபது ரூபா போட்டு தாரேன் அதுக்கு மேலலாம் எல்லாம் வராதுமா இந்த மாதிரி நூத்தி இருபது என்ன நீங்க நூத்தி இருபது தாரிய ஒரு நூத்தி ஐம்பதாவது தாங்க

பழைய இரும்பு பொருளுக்கு பாத்திரம் பழைய இரும்பு பொருளுக்கு பாத்திரம் இந்த கணவர் நம்மள ஏமாத்திட்டு போறாரா இல்லனா இவ்வளவுதான் போகுமா என்னன்னு தெரியல சரி இடக்கு போட்டாச்சு இனிமே இதை நினைச்சு புலம்பி ஒரு பிரோஜனம் இல்ல போய் வேலையை பாப்போம் இந்த காசை வச்சு காய்கறி வாங்கியாவது ஆகும் என்ன வீடு முழுக்க தேடியாச்சு ஒரு கக்குசு வலி பக்கெட்டு கூட காணும் சே இப்படி ஆகி போச்சே வீட்டுல ஆள் இல்ல ஏதாவது பழைய பாத்திரம் கத்துற முத்தத்துல கிடக்கும் தூக்கிட்டு போலான்னு பார்த்தேன்னா ஒண்ணும் கிடைக்கலையே மாடாரே மாடே தான் ஓடிட்டு போனான் போல இருக்கு இந்த மாட்டை ஓடிட்டு போய் நான் எங்க போய் மேக்கேது இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அட என்னது குப்பவாலி ஐயே அது அந்த பக்கம் பாட்ட நிக்கிட்டே எல்லாம் கடக்க நீ இவ்வளவு நேரம் எங்க இருக்கு எங்க இருக்குனே டேடனே இங்க தான் இருந்திருக்கு இது நம்ம கண்ணுக்கு தெரியாம போச்சே அட மாடே நீ ஏன் கிட்ட நேரத்துல என்னையே மாட்டி கிட்டி இந்த கத்து கத்திக்கிட்டே இருக்கே வீட்டுக்கு சொந்தக்காரன் இந்த நேரத்தில் வீட்டில் இல்லை முத்தத்தில் கிடக்க இந்த பழைய பக்கெட்டு தான் நான் தூக்கிட்டு போகிறேன் என்னமோ உங்கள் வீட்டு சொத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி மே மேனு ஊரை கூட்டிக்கிட்டு இருக்க அக்கம் பக்கத்தில் எல்லாம் என்னமோ மாட்டை திருட்டிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துருக்குன்னு நினச்சி உள்ளதுல வந்துட போதுவேன் கொஞ்ச நேரம் வாய முடிக்கிட்டு இரு நான் இதை தூக்கிட்டு போய் இடைக்கு போட்டுட்டு ஒரு குடை வாங்கணும் ஐயா இது சரிபட்டு வராது போல இருக்கே நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான் இதுக்கு மேல இதுல நின்னா சரிபட்டு வராது

பேசடிகிங்க মুরங்க கவ மாட்ட யார்கிட்டயாவது வாங்கிட்டு பேய் கறியாக்கி வெச்சிட்டு ஓடிந்து ரோமா ஆமா அப்படிதான் மனனகுளே ஐயா அங்க என்ன உமா யார் வீட்ல இருந்து இப்படி ஓடியா அது முத்தமக்கா விடல அங்க இருந்து என்னத்தை எடுத்துக்கிட்டு ஓடி आईวะ போய் பாப்போ என்னன்னு பழைய பொறல எடுக்கறே எந்த அளவு போனாருன்னு தெரியலையே இப்போ நான் இத தூக்கிட்டு எங்க ஓட பழைய இரும்பு பொருளுக்கு பாத்துறோம்டா இந்த பக்கனா சரி போவும்

நீ கனவு கண்டுகிட்டு இருக்க வேண்டியதுதான் ஒரு படலையே அடிச்சு மாட்ட முடியுங்காரு இந்த கொம்மி இந்த படலை இழுத்து மாட்ட முடியலவா சரி அப்போ போட்டுட்டு வா ஆடு மாடு எல்லாம் உள்ள போச்சுன்னா செடி எல்லாம் நாசம் பண்ணி போவோம் அதான் வருத்தமா இருக்கு பழைய இரும்பு பொருளுக்கு பாத்திரம் யாரு எம்மோ பழைய பொருள் எடுக்கிற தாத்தாமோ அவரு வந்தா வந்துட்டு போறாரு வா நமக்கு தோட்டத்துக்கு நேரம் ஆயிட்டு போவோம் எம்மோ என்னோட நோட்டு புக்கெல்லாம் நிறைய கிடக்குவேன் இடைக்கு பொருள் கொஞ்சம் இரு ஏன்னா வாயை முடிக்கிட்டு சும்மா இரு அங்க கதவெல்லாம் பூட்டியாச்சு வேற மறுபடியும் தரந்து எடுக்கணும் நீயே இந்த வருஷம் பாஸ் ஆவியா தெரியாது அந்த புக்கெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் அப்புறம் இப்பெல்லாம் போடப்படாது இப்ப கும்மி பாஸ் ஆயிடுவேன் சந்தோஷம் தான் இப்பெல்லாம் கதவை திறந்துலாம் போட்டு இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது இந்த நேரத்துக்கு நம்ம அங்க பாதி தூரம் வழி நடந்துடலாம் பாய வச்சுக்கிட்டு சும்மா வா

சரி பாப்பா தான் படிச்சு முடிச்சிட்டல பாப்பா பழைய புக்க நோட்டிட்டு கிடக்கும்ல இடக்கி போட்டுட்டு போலாம்ல ஐயா என்னாச்சு கரவளம் புட்டியாச்சு இப்ப அதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு நேரம் இல்ல இன்னொரு நாள் பாத்துக்கிடலாம் நீங்க அப்புறம் வாங்க அப்படியே சரிமா நான் அந்த தடவை வேற பொருள் எதுவும் கொண்டு வரல அடுத்த முறை அப்ப வரேன் தாத்தா அடுத்த தடவை வரும்போது சீனி கிழங்கு கொண்டு வாங்க சீனி கிழங்கமா சரி கொண்டு வரேன் சரி என்னாச்சு அங்க வாறோம் கொடங்கரே கொஞ்சம் நில்லுங்க என்ன வாறேன்

இந்த மாதிரி குப்பையில தான் வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைய பொருள் கிடைக்கும் அதனால தான் குப்பை கவரோட சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டே நீங்க அதல பாத்து எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இல்ல பாருமா குப்பையில இருந்து எடுக்கிறதுல ஏன் கிடையாது நீ தான் எடுத்து தனியா பிரிச்சு தரணும் குப்பை எடுத்துட்டு போப்ப நான் என்ன குப்பை வண்டியா கொண்டு வந்திருக்கேன் பெரிய மனுஷர்கிட்ட கிட்ட இப்படியா பண்ணுவ அது என்னெல்லாம் குப்பை கவர அப்படியே கொண்டு வந்திருக்கா அந்த வாளியே பிடிக்கலன்னா அந்த குப்பை கவர தூக்கி வச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு வர வேண்டியதுதானே வாளியே மட்டும்

ஆமா வேற ஊருக்குள்ள கடந்து என்ன பண்ணியது நீ யாருமே போக மாட்டேங்க ஒருத்தையும் கதை பேச வர மாட்டேங்க நமக்கு லட்சுமி அக்காலாம் இல்லைன்னா சரிபட்டு வராது லட்சுமி அக்கா கூட நானும் தோட்டத்துக்கு போப்பிறேன் ஆமா உங்க மாமியார் எப்படி உனையும் வெளியே விட்டுச்சு உனையும் வீட்டுக்குள்ள எல்லாம் புட்டி போட்டுருக்கோம் அம்மா நீங்க எல்லாம் அப்புறம் பேசுங்கம்மா பொருளை கொண்டாங்க வேணா நான் எடைய போட்டு காசு தந்துட்டு நான் போ காலி பண்றேன் அம்மா அம்மா என்ன இந்த கை இத எடைய போடுங்க அந்த குப்பை கவர் எடுத்து நான் கீழ வச்சிட்டு அந்த பாக்கெட்ட மட்டும் தாரே அதையும் எடைய போட்டுருங்க எனக்கு காசுலாம் வேண்டாம் குடம் வேணும் பார்த்துக்கிடுங்க நான் ரெண்டு குடம் எடுக்கணும் இந்தாங்க பிடிங்க பாருங்க இடையை போட்டு எவ்வளோ இருக்கு என்னன்னு சொல்லுங்க ஆ சரிம்மா குண்டா எங்க மாமியார் எங்க என்னைய விடும் நான் குழம்பு வைக்க முருங்கைக்காய் பறிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் போப்போ நீ எங்கனா முருங்கைக்காய் கடந்தா பறிச்சிட்டு போய் வீட்டில் போய் குழம்பு வச்சுட்டு வீட்டில் கடை நான் லட்சுமி அக்கா கூட தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு ஏலா உமா இது உனக்கே நியாயமாலா என்னைய மட்டும் ஒத்தையில விட்டுட்டு போற பத்தியா வேற ஏற்கனவே உங்க மாமியார் என்னையெல்லாம் காண விடாண்டங்கு என் கூட சேர்ந்துதான் நீ கெட்டு யோகியமா ஏலா ஏலா ஒழுந்த வீட்ல இருந்து வேலை வெட்டியே பாருங்களா அவ்வளோ திட்டியாலுவே என்னமோ நான் தான் உங்களோட கெடுக்க மாதிரியும் வேலை செய்ய உடனடிங்க மதியம் இவர்களுக்கு நானும் புத்திமதி சொல்ல வேண்டியது தானே என்னத்தீவா கூட கூட்டிக்கிட்டு தெரியாது தோட்டத்துக்கு வரம்தான் வீட்டில் உட்கார்ந்து சுவாறு எல்லாம் ஆக்குங்க போங்க

ஏக்கா நீங்க என்னத்துக்கு எங்களை இழுத்துக்கிட்டு போனா நாங்க நீங்க போனா பின்னாடியே நடந்து வர போறோம் ஏனா அதுக்கு சொல்லல உங்க வீட்ல சத்தம் போடுவாவளா போய் வேலைய பாருங்க லெட்ஸ் இங்க பாருங்க எங்க வீட்ல மோர் குழம்பு நான் செஞ்சு வச்சிட்டேன் சோறு எல்லாம் செஞ்சுட்டேன் எனக்கு வேலையே கிடையாது நான் சும்மா தான் இருக்கேன் பெரிய பொண்ணு தான் வீட்ல வேலை செய்யாம வந்திருக்கா அவள வேணா வீட்டுக்கு பத்தி விடுங்க நான் தோட்டத்துக்கு வருவேன் ஏக்கோ நான் கறி வச்சிட்டு வந்தா உங்க கூட தோட்டத்துக்கு வரலன்னா உங்க மாமியார் அனுப்புனவன்னா வா ஐயா சொல்லாமே நீ வர சொல்லிட்டேன் சரிக்கோ நான் லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு வியாழக்கு குடுத்தாவுன்னு சொல்லி நான் வந்துடுறேன எல்லாம் தோட்டத்துக்கு வேலைக்கு வரேன்னு வந்துட்டு வரேன் சம்பளம் கிட்ட சம்பளம் கிடையாது சொல்லிட்டேன் உன் மாமியாரையும் ஏமாத்திட்டே வராத சரி லட்சுமி தான் என்னத்தையாவது சொல்லிட்டு வருவேன் என்னமோ பண்ணுங்களா நீங்களே திருந்த மாட்டியா நான் போறேன் எனக்கு நியாரம் ஆகுது அக்கா ஏக்கா கொஞ்சம் நில்லுங்கக்கா நான் அந்த மட்டும் இவருகிட்ட வாங்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள மொத்தத்துல போட்டுட்டு வந்துடுறேன் நான் அப்படியே எடுத்துக்கிடுவேன்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ என்னமோ பண்ணுங்க நான் போறேன் எல்லாம் சோனி வா நீ லெட்சி இப்படி விட்டுட்டு வெயிட் ஆமா லெட்சி விட்டுட்டு போறதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன முத்தமாக்கா வீட்ல இருந்து என்னமோ தூக்கிட்டு ஓடி வந்த என்னது பாத்துட்டியோ நீ என்னமோ தூக்கிட்டு வந்தன்னு தெரியும் ஆனா என்ன தூக்கிட்டு வந்தன்னு தெரியாது இந்த பழைய பொருள் இந்த குப்படப்பா எல்லாம் தான் தூக்கிட்டு வந்தியோ ஆமாடா பெரிய பொண்ணு யார்கிட்டயும் சொல்லிராத என்ன ரகசியமா வச்சுக்க அடி பியாதி எடுப்பா பழைய குப்பவாளி டப்பான்னு ஒன்னே விடாம தூக்கிட்டு வந்திருக்கிய உனக்கு இது கேவலமா இல்ல எனக்கு இதெல்லாம் கேவலமா இல்ல நீ கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு அமைதியா இரு ஏமா ஒரு கிலோ இருந்ததுமா அவ்வளவுதான் இருந்துச்சா நான் ஒரு ஏழு கிலோ தேரணும்ல பார்த்தேன் சரி பரவாயில்ல விடுங்கண்ணே சரி காசு எனக்கு வேண்டாம் நான் கூட எடுத்துக்கிட்டே அதுக்கு பதிலா ஒரு ரெண்டு கூட எடுக்கலாம்லண்ணே ஏமா உனக்கு ஒரு கிலோக்கு முப்பது ரூபாய் தான் உள்ளது முப்பது ரூபாய்க்கு கொடலாம் வராதுமா ஒரு கொடமே தொண்ணூறு ரூபாய் என்ன நான் இன்னும் வேற யாருமா நீங்க ஒரு குடம் தாங்க மீதிக்கு நான் அப்புறம் பழைய பேர்ல போட்டு அதை கழிச்சிக்கிடையே இப்போ ஒரு குடம் தாங்க தண்ணி எடுக்க ஒரு நல்ல குடமே இல்லை நான் அதுக்கு தான் இப்போ அறக்க விறக்க மறுபடியும் வாடி என்ன எடுத்துக்கிட்டு இங்க பாருங்கம்மா அப்படியெல்லாம் தர முடியாதுமா இப்போ முப்பது ரூபா இருக்கு மீதி காசு கொடுத்து வேணுன்னா ஒரு குடம் எடுத்துக்கிடுங்க இல்லைன்னா முப்பது ரூபா மட்டும் தானே வாங்கிக்கிடுங்க நான் தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்க கொடுத்த வேணாம் நீங்க ஒரு ஐம்பது ரூபாய் இன்னும் கொண்டாங்க போட்டு ஒரு எண்பது ரூபாய்க்கு ஒரு நல்ல குடம் தாது சும்மா இருங்கண்ணா ஒரு குடம் தாங்க இங்க பாருங்கம்மா குடத்துலலாம் கை வைக்காதீங்க இந்த குடம் நல்ல குடமா இருக்கு இந்த குடம் எடுத்துக்கிட்டேன் மீதி காசுக்கு அப்புறம் பழைய பொருள் போடுறேன் இல்ல அடுத்த தடவை வரும்போது காசு தரேன் இப்ப கையில காசு இல்ல இந்த குடம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அம்மா அப்படி எல்லாம் தர முடியாதுமா நீங்க இந்த தந்த பொருளுக்கு 30 ரூபாய் தான் வரும் அதுக்கு நீங்க இந்த குடத்தை எடுத்தீனா எப்படிமா அட என்ன நீங்க நான் என்ன உங்களை ஏமாத்திட்டு ஊரே விட்டு வாடவா போறேன் இந்த ஊர்ல தானே இருக்கேன் அடுத்த தடவை வரும்போது பொருள் போடியே இருங்க ஏன் மோவா படிச்சிட்டு இருக்கல்ல அவளுக்கு லீவ் விட்டுறவா அதுக்கு அந்த புக்கெல்லாம் எடைக்கு போட்டு உங்க கடனை நான் அடைச்சிருவேன் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா இப்படி பண்ணனா எப்படிமா நான் வியாபாரம் நடத்துறது நானே உடம்பு சரியில்லாம இப்பதான் முத வியாபாரத்துக்கு வந்தேன் இப்படி பண்றியம்மா என்ன சும்மா புலம்பிட்டே இருக்காதீங்க என்ன சந்தோஷமா கொடத்தை தாங்க நான் எடுத்துட்டு போறேன் என்ன சந்தோஷமா தாருது அடுத்து வாரம் போது கண்டிப்பா பொருள் போடணுமா இல்ல காசாவது தந்துருங்க ஐம்பது ரூபா என்ன தாரேன் தாரேன் அங்க பக்கத்து தெருவுல உங்களை தேடிட்டு இருக்காவ அங்க பொருள் எடுக்க போங்க ஆஹ் சரிம்மா மறந்துடாதீங்க நான் யாவும் வச்சுட்டு கேட்கும் போது இல்லன்னு எதுவும் சொல்லிடாதீங்க ஏம்மா இந்த பிள்ளை குடம் வாங்குனதுக்கு நீங்க தான் சாட்சி உங்களுக்கு காசு கண்டிப்பா வரும்னே அதுக்கு நான் பொறுப்பு ஆஹ் சரிம்மா நான் வாரேன் பழைய இரும்பு பொருளுக்கு பாத்திரம் பெரிய பண்ண எப்படி இருக்கு குடம் சூப்பரா இருக்க ஆட்டையை போட்டு ஏமாத்தி வாங்குன குடம் வேற எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் இங்க பாரு பெரிய பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லாத இதுக்கு பேரு ஏமாத்துறது திருடுறது இல்ல இதெல்லாம் உனக்கு நினைக்காதுல நிலைக்கே நிலைக்காது இந்த மாதிரி வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது தரம் இருக்கவே பொழைச்சிக்கிடையா உள்ள புள்ள பொழைச்சிக்கிடும் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எனக்கு தான் பொருந்தும் எப்படி இப்போ நமக்கு குடத்துக்கு குடமும் கிடைச்சா எங்கிட்ட இருக்க குடம்லாம் பழசாகி போச்சு பார்த்துக்க தண்ணி பிடிக்க நல்ல புது குடமாக இருக்கணும் இந்த கலர் எவகிட்டையுமே கிடையாது அதனால தான் இந்த குடத்தை எடுத்தேன்

சரி வா என்கிட்ட நிறைய ஐடியா கொட்டி கிடக்கு உனக்கு முருங்கைக்காய் பறிச்சு வா.